தம்பி, நீதான் பசி தாங்க மாட்டியே. உன் மாமாவும் மச்சான வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். கொஞ்சம் காப்பி குடிக்கிறியா? காப்பி குடிக்கிறியாவா? விட்டா டம்ளரே விழுங்கிடுவேன். கொண்டா நிறுத்து நிறுத்து. ஏத்த ஐயோ, சாப்பிட போற நேரத்துல காப்பிய கொண்டு போய் குடுக்கறிய, அவன் அப்புறம் எப்படி சாப்பிடுவான்? நீ உள்ள போய் முதல்ல வேலைய பாரு. போமா போ. உன் அக்காவோட கத்தி கத்தி என் தொண்ட தண்ணியே வத்தி போச்சுப்பா. அப்பா ஆமா, உன் மாமனும் மச்சானும் மளிகை கடைய பூட்டிட்டு வரத்துக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல ஆயிடுமே. பேசாம தூங்கிட, காலையில பேசிக்கலாம். சாப்பிடாம தூங்குறதா? நல்ல வேலையை கெடுத்தீங்க. உடம்பு எனத்துக்காகிறது. மாமாவும் மச்சானும் எவ்வளவு நேரம் கழிச்சு வந்தாலும் சரி, அவங்கள பாத்துட்டு சாப்பிட்டே தூங்குறேன். நீங்க வேணா சாப்பிடாம தூங்க. ஏற்கனவே என் புருஷன் ஒரு ஒரு அரிசியா எண்ணி எண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இவன் வேற சாப்பிடாம போக மாட்டான் போல இருக்கு. என்ன சொன்னீங்க? இல்லப்பா, சமையல் ரெடி பண்றேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். முதல்ல அதை செய்யுங்க. போங்க. சரி, அரிசி நிறைய போடுங்க. முதலாளி கற்பூரத்தை கொளுத்துங்க. சேய், உன்னை விட்ட உலகத்துக்கே சுத்து போட்டுருக்க. யார் விட்டு காசு, யார் விட்டு சூடா? புடா மகனே, நீ சுத்துறா. அப்படி புடா, நீ செஞ்சதா அவனு செஞ்சா? மகனே, அதை அடுத்த வாரத்துக்கு எடுத்து வச்சுக்க. செதற்கையாவது போடுவீங்கல்ல? போடத்தான் போறேன். வெறுமண்ண போட்டு இந்த பிராடு போறாங்க. அது எப்படி உங்க கைக்கு வந்தது? நானாவது பரவாயில்ல, கையில வச்சிருக்கேன். எங்க அப்பா செதற்கா போட்டாருன்னா அடுத்த நிமிஷமே அது எங்க வீட்டுல இருக்கும். எப்படி? அதான் டெக்னிக், நல்ல பரம்பரை. இது என்ன கண்ட? கிபி 1832 எங்க பரம்பரையில ஒரு மேரேஜ் நடந்தது. ஒரே பத்த தேங்காயில ஒரு ஊருக்கே சட்னி அரைச்சிருக்காங்க. எது உங்க பரம்பரை? அப்படி சொல்ற பல்லா பெருசா இருக்கு. நீ சாப்பிடுற மகனே. என்னடா வாயில கொசு பொறிச்சு? பின்ன உன் வாயில என்ன தேங்காயா போகும்? முதலாளி, இந்த கல்லையாவது விட்டு போறீங்களா? விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமா? என் மகன் எடுத்து வச்சு பூட்டிட்டு வந்துருவான். பூட்டிட்டு நீங்க போங்கடா, போங்கடே. ஆளுக்கு பாரு வாத்துக்கு மாதிரி. ஏண்டா மகனே, வண்டியை தட்டிட்டு வர்றிய, டயர் தேஞ்சிடாத. பாத்தியா இந்த பொட்டச்சி இங்க வேலைய? வீட்டுக்குள்ள லைட் எரிஞ்சாலே எனக்கு எரியும், வெளியில வேற எரிய விட்டுருக்காளுங்க. கரண்ட் சார்ஜ் யார் கட்டுறது? அப்பா, வெளிச்சத்தை பார்த்தா ஏப்பா கரண்ட் கரண்ட் சொல்றீங்க? இது நிலா வெளிச்சம். நிலா வெளிச்சமா? ஆனா ஆமா, நிலாவில இருந்து இவ்வளவு வெளிச்சம் வரும் தெரிஞ்சா நம்ம வீட்டு கரண்ட் கனெக்ஷனே வாங்கிருக்க மாட்டேன். அம்மா வாசம் இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு லீவ் விட்டுருவேன். ஏய், எவனோ சொந்தக்கார சோத்துக்கு வந்துட்டான்டோ, திருப்பிடா வண்டிய. மாமா நான் இல்ல. மாமா அது எவனோ? மாமா நில்லுங்க. மாமா அட நிக்க மாட்டேன். போட்டுறியா? மாமா வண்டி வாடா. நில்லுங்க மாமா, சட்டை கழிச்சுவோம். மாமா சட்டை கழிச்சிருவியா? என்ன மாமா, நீங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுங்க, உட்காந்துருக்கேன். இப்படி நீங்க ஓடுறீங்களே. அடடே மாப்பிள, என்ன மாப்பிள, நீ எப்ப வந்த? சாயந்தரம் தான். போயிட்டாங்க. ஐயோ, கடைக்கு நாளைக்கு போய்க்கலாம், இன்னைக்கு இத கவனிப்போம். ஏண்டா சொந்தக்காரங்க தொல்ல தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பஸ் எப்படா கிடைக்குது? குறுக்கு பாதையில் நடந்து வந்தேன், வழியில உள்ள வெட்டி போட்டிருந்த ஜம்ப் பண்ணி வந்துட்டேன். நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் ஜம்பிங்கி லோயிங்கி டைவிங் எல்லாம் தெரிஞ்ச பசங்க. இனிமே வீட்டை சுத்தி கிணறு தாண்டா வெட்டி வைக்கணும். ஏண்டி கூப்பிட்டீங்களா? அந்த ஏண்டி இவன் கூப்பிடுவாமா? நான் கூப்பிட்டது ஏன் ஏண்டிய? ஏன் ஏண்டி, நம்ம குடும்ப விவகாரம் உனக்கு தெரியாது? வெள்ளிக்கிழமைக்கு மாமா விரதம், பச்சை தண்ணி தவிர வேற எதையும் தொடமாட்டாரு. நானும் எதுவும் ஆக்கி வைக்கலன்னு இவனை தோத்த வேண்டியதானே. ஏன் மாமா கத்துறீங்க? சாயந்தரத்துல இருந்து நான் வாசப்பில உட்காந்து வாசனை பிடிச்சிருக்கேன். அத்தை கலகலதா அப்பளம் பிடிச்சிருக்கு, முந்திரி பருப்போட பாயாசம் வச்சிருக்கு, வடை சுட்டுருக்கு. பாப்புல அதெல்லாம் 3 நாளைக்கு முன்னால சுட்ட வாடடா. வீட்டு சுத்தி போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. அத நம்பி நீ ஏமாறாத, நீ போ மாப்பிள. மாமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. யார் எனக்கு? மாமா அத்தை சுடும்போது நான் பார்த்தேனே. யாரு கதவை திறந்து விட்டது? நான் தான் மாமா. சுத்தம்மா, ஏண்டா பொண்டாட்டி கிட்ட போனதையும் போறவி போத்து கப்புனு படுத்துக்குவீங்களா? நம்ம குடும்ப விவகாரம் எதையுமே சொல்ல மாட்டீங்களா? ஏண்டா? ஆமா நீங்க பேசி முடிவு பண்ணுங்க, நான் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி சாப்பிடுங்க. நான் அதுக்கு தான் சொல்றது. டேய் பாத்தியா, இவனால நம்ம குடும்பத்துக்குள்ள குத்து வெட்ட நடக்க போகுது. உன் மச்சான் சோத்துல கைய வச்சா உன் கைய வெட்டி போட்டுருவா. அரிசி என்ன வேலை வைக்குது? இருக்கா குழம்பு ஓடிடும், குளிப்பறிச்சுக்கிறேன். தட்டியோட தூக்கி ஊத்திடுறேன்.
அரிசி பிரியாணி அரிசியா இவ்வளவு ருசியா இருக்கு? ஏன் மச்சான் அடிச்சீங்க? வேறதா தண்ணி விடுற அத்த சுட்ட வட அடடா என்ன பிரமாணம் தெரியுமா? அத்த ஏன் அடிச்சீங்க? இது வேண்டது இல்ல தண்ணி குடுற அக்கா சுட்ட அப்பலாம் கலர் கலரா எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? அப்பளம் தெரிக்குதுரோ என்ன சைடுல ஒதுக்குறான் குரங்கு மாதிரி கடைக்கு போய் வெளியில தும்பானோ? டேய் அது ஊர்காடா. டேய் நிறுத்துறா, இனிமே உன் வாழ்க்கையில சோரே திங்க மாட்டியா? மாமா நான் சாப்பிடறது இல்ல, சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன். இந்த வீட்டுல நான் சாப்பிடாம வேற யார் மாமா சாப்பிடறது? இவன் வீட்டுல பொண்ணு கட்டாளன் சொல்லடா. என்ன எடுக்கிற வேட்டிய கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். அவத்தே வச்சிடுறா. அப்படின்னா அதை முதல்ல செஞ்சுக்கணும். பாத்தீங்களா இலைய என்ன வழி வலிக்கிறான்னு? நம்ம இருக்கிறவன் இலைய விட்டுட்டு போறான், இல்லன்னா அதையும் தின்றுப்பான். என்ன பாக்குறான், அதையும் படுக்க போறானா? எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா, ஆனா ஒரே ஒரு குறை. என்ன மச்சான்? இலை சிறுசா போச்சு. ஏண்டா இந்த இலை சிறுசா உனக்கு? ஆமா பாயாசம் ஊத்திக்க முடியல, அதுக்குதான் வெளியில தொட்டி வச்சிருக்கு. அங்க ஊத்து சொல்ற குடிச்சிட்டு போ. நீங்க வேற அக்கா கூப்பிடுங்க. எதுக்கு அக்கா? எல்லாருமா சேர்ந்து இலைய எடுப்போம். ஏன் இலைய கொண்டு போய் அடக்கம் பண்ண போறியா? கைய கழுவிடா. என்ன தண்ணிக்குள்ள தக்காளி எடுக்குது? அட கையெடுப்பா, இது ரசம், இதையாவது மிச்சம் வை. ரசத்தை எங்க வச்சீங்க? விஷத்தை அங்க வச்சிருக்கணும், தவறி போய் ரசத்தை அங்க வச்சுட்டான். டேய் ரொம்ப லொல்லு பேசுற, எந்திரி மேல. அம்மா சாப்பாட்டுல ஊரு இருந்துச்சு, அதை தொட்டு சாப்பிடணும். நீதான் அப்படியே அள்ளி சாப்பிடுறிய, எப்படி ஞாபகம் இருக்கும்? அப்ப சரி, தூக்கி விட்டுமா மச்சான்? ஏமா ஏமா வைக்கிறீங்க.